ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட ரவுண்ட் டு கவுன்சிலிங் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போது. மேக்ஸிமம் நம்ம எல்லா காலேஜஸுமே கவர் பண்ணிட்டோம், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ரவுண்ட் டூக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. கட் ஆஃபை பொறுத்தவரை 176.99லேருந்து 142 வரை இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நாளைக்கு கவுன்சிலிங். ஸோ அவங்களுக்கான ஒரு குட்டி அட்வைஸ் தான், அட்வைஸ்ன்னு வேண்டாம், ஒரு குட்டி நோட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டு நீங்கள் காலேஜஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இந்தந்த காலேஜஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த கன்ஃபியூஷனும் வராது. அதேமாரி ரவுண்டு த்ரீலேயும் வந்து பெரிய அளவில் கன்ஃபியூஷன் இருக்காது. பட் ஆனால் அந்த ரவுண்டு டூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த 176.99 இருந்து 142 வரை இருக்கக்கூடிய காலேஜ் வந்து டாப் காலேஜ் கிடைக்குமா, அல்லது வந்து லோ காலேஜ் கிடைக்குமா, அல்லது மீடியம் காலேஜ் கிடைக்குமாங்க, ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய ரவுண்டு தான் ரவுண்ட் டூ. ஸோ இந்த ரவுண்ட் டூவில் வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் என்ன காலேஜ் சூஸ் பண்ண போகிறீங்க, எந்த ஏரியாவில் காலேஜ் எடுக்க போகிறீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து வச்சு உங்களுடைய டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஸும் இருக்க வேண்டாம், அதேமாரி ஃபியரும் இருக்கக்கூடாது. டைரெக்டாக எனக்கு இந்த காலேஜ் அல்லது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இத்தனை காலேஜில் எனக்கு எந்த காலேஜ் கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் நல்ல ஒரு காலேஜஸை வந்து எடுக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மினிமமாக உங்களுடைய சாய்ஸஸை வச்சிடாதீங்க. அதுதான் எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு. இவ்வளோ சாய்ஸஸ் வச்சா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது ஒரு 130லேருந்து 150 வரையாவது உங்களுடைய சாய்ஸஸை வைங்க. வைக்கிறதுல தப்பு இல்லை, நம்ம சாய்ஸ் தானே வைக்க போகிறோம், அதில் பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் வந்துட போகிறது இல்லை. ஸோ அதனால் சாய்ஸஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் 150 வரை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாய்ஸஸை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் டாப் ஆர்டரில் காலேஜஸை வைங்க. அதில் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த காலேஜெலாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலேஜஸை வந்து டாப் ஆர்டரில் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுருங்க. அதுக்கு அடுத்து டாப் ஆர்டர் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டில் இருக்கும்ல, இந்த காலேஜஸ் வந்து கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் அந்த மாதிரி டவுட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸை வந்து செகண்ட் பார்ட்டில் வைங்க. அண்ட் தேர்டு பார்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 100% எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிரும், ஸோ எனக்கு எந்த வித டவுட்டும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த 100% சான்சஸ் உள்ள காலேஜஸை வந்து பார்ட் த்ரீயில் வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு பிரித்து காலேஜஸை சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய லிஸ்ட்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய காலேஜ் கண்டிப்பாக மிஸ் ஆக சான்ஸே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ரேண்டமாக சூஸ் பண்ணாது கண்டிப்பாக. நீங்கள் ஒரு டாப் ஆர்டரில் காலேஜ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓசி கேட்டகரிட்டியை செக் பண்ணும். ஓசி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ ஓசி கம்யூனிட்டியில் நிறைய சீட்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த சீட்ஸில் வந்து உங்களை எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டே வரும் மற்ற கம்யூனிட்டியை வந்து. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டி ஃபில் ஆகிட்டு அப்படின்னா தான் அடுத்த உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கை வச்சு உங்களுடைய கம்யூனிட்டியில் வந்து ஃபில் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதனால் எந்த காலேஜ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த காலேஜ் கிடைக்காது, இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. உங்களுக்கு பிடித்த காலேஜை நான் சொன்ன ஆர்டரில் ஃபஸ்ட்லேருந்து பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு பிரித்து கண்டிப்பாக ஆர்டர்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக காலேஜ் கிடைக்கும். ஸோ ஃபியர் இல்லாமல் நீங்கள் நல்லா ஜாலியாக நாளைக்கு ஃபில் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் வந்து கங்க்ராட்ஸ், நீங்கள் எப்படி காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றிய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.